ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218 சிஎஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலிங்கோட தலைமை இயக்குநராக நமது சிக்ரி ஆய்வு மையத்திலிருந்து கலைச்சொல்லி அம்மா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்ககிட்ட சில கேள்விகளை நம்ம முன்வைப்போம். வணக்கம், நீங்க முதல் முறையா ஒரு பெண் வந்து சிஎஸ்ஐஆர்ல வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். அனைத்து பெண்களுக்கையும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு முயற்சியாகவும் நான் இதை கருதுகிறேன். முதல் கட்டமாக உங்களோட முயற்சி என்ன இருக்கும், உங்களோட இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்காக? நாம் சார்ந்த நிறுவனம் சிஎஸ்ஐஆர், நம்முடைய நாடு தாய் திருநாடு இரண்டையும் உலக அரங்கிலே மிகப்பெரிய உயரத்திற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு. காரைக்குடி சிக்ரியில் நீங்கள் பண்ண ஒரு விஷயம், நல்ல விஷயம், எனக்கு இதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு திருப்திகரமாக அளிக்கக்கூடிய அப்படின்னு தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிக்ரி நிறுவனமானது தன்னுடைய 75வது வருட நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. சிக்ரியட் 75 என்ற தலைப்பிலே நாங்கள் இதுவரை நாம் ஏற்கனவே மேற்கொண்ட தொழில்நுட்பங்கள், முழுமையடையாமல் இருந்த தொழில்நுட்பங்கள் சிலவற்றை ரீவிசிட் என்று சொல்லப்படுகின்ற மீள் பரிசோதனை செய்து அவற்றுக்கெல்லாம் ஒரு புதிய உயிர் கொடுத்து, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு 6 மாதங்கள் என்று கூட சொல்லலாம், 6 மாதத்திற்குள்ளாக ஒரு 4 தொழில்நுட்பங்களை நாங்கள் ஒரு தொழில்நுட்ப பரிமாற்றமாக வடிவமைத்து கொடுத்தோம். இனி வருகின்ற அடுத்த 1 வருட காலத்திலும் இது போன்ற சில தொழில்நுட்பங்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு கொடுக்கப்படலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் நான் செய்த நிகழ்வுகளிலேயே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. மேம், லித்தியம் பேட்டரியோட பயன்பாடு எப்படி இருக்கும் வருங்காலங்களில் தமிழ்நாட்டிலையும் இந்தியா முழுவதும், இது போன்ற பயன்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை எப்படி நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். லித்தியம் பேட்டரி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு தொழில்நுட்பமானது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இவி மார்க்கெட், கன்சியூமர் மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற இரு வேறுபட்ட சந்தைகளிலுமே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகின்றது. இனி வருகின்ற காலங்களிலே நம்முடைய அலைபேசியாக இருந்தாலும் சரி, நம்முடைய 2 சக்கர, 3 சக்கர, 4 சக்கர வாகனங்களாக இருந்தாலும் சரி, அவற்றில் லித்தியம் பேட்டரியுடைய பயன்பாடு என்பது நம்மால் தவிர்க்க முடியாததாக அமையப்போவதோடு லித்தியம் பேட்டரியினுடைய பயன்பாடு பல மடங்கு அதிகரிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அதற்காக இந்தியா தன்னை முழுமையாக தயார்படுத்தி கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற விஷயம். அறிவியலை விரும்பக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழை விரும்புகின்ற அனைவருமே அறிவியலை விரும்புவார்கள். தமிழின் மூலமாக அறிவியலை யார் கற்கின்றார்களோ அவர்கள் உலகத்தால் விரும்பப்படுவார்கள். சிக்ரியில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீ என்ன நினைக்க? சிக்ரியை மிஸ் பண்ணுறது தான் ஒரு மிஸ்ஸிங் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த சிக்ரி நிறுவனமானது நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த சிஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அண்டவெளியிலே ஒரு மிகச்சிறிய ஒரு போர்ஷன் என்று சிக்ரி வருகின்ற காரணத்தினால் பெரிதாக நாம் எதையும் மிஸ் பண்ணுவதாக நினைக்கவில்லை. ஆனாலும் கூட இமோஷனலாக நினைத்து பார்த்தால் சிக்ரியை விட்டு செல்வது கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங், ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திலிருந்து நம்முடைய சிக்ரிக்கு ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன், ஒரு ரெக்கக்னிஷன் கிடைத்திருப்பது, அதை நினைக்கின்ற பொழுது இந்த மிஸ்ஸிங் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. மேம், உங்களை பொறுத்தளவு முயற்சி அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மித்தவங்களுக்கு அதை எப்படி உணர்த்தணும்னு நினைக்கிறீங்க? முயற்சி என்பது ஒவ்வொருவரும் ஒன்று தானாக உணர்ந்ததை மேற்கொள்ள வேண்டும், அல்லது இன்றைய காலத்தினுடைய கட்டாயத்தின் காரணமாக அவர்களுக்கு அது பயிற்றுவிக்கப்படும். முயற்சி செய்யாமல் யாருமே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிடவே முடியாது. ஆகவே முயற்சி என்பதை நாம ஏற்றுக்கொண்டால் அது எளிதாக தோன்றும். மற்றொருவர் மூலமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நமக்கு ஒரு பணியாக தோன்றும். ஆகவே நாமவே அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. பெண் தலைமை இயக்குநராக கலைச்செல்வி அம்மா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். ஏபிபி நாடு செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அருண் சின்னதுரை. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218